தொன்று குறிப்பிட்ட சமூகம் எல்லாவற்றையும் படிக்கலாம் ஆனால் அந்த சமூகத்தில் கூட பெண் படிக்க கூடாது ஆனால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லா கல்வியும் பெற வேண்டியதில்லை தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜாஜி அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது கல்லுக்கடையெல்லாம் மூடணும் கல்லுக்கடையெல்லாம் மூடிட்டால் பணம் வராதுல்ல வருமானம் வராதுல்ல அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை பள்ளிக்கூடத்தெல்லாம் நடத்த முடியாது அப்போ வாய்ப்பு அவனுக்கு அதிகம் சவால் குறைவு இங்க வாய்ப்பு குறைவு அதனால சவால் வந்து அதிகம் அப்போ வாய்ப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் மதிப்பீடு கற்றல் திறன் வெளிப்பாடு மட்டும் ஒன்னா இருக்கணும்ன்றீங்க நிறைய மொழி படிக்கலாம் நிறைய விஷயங்கள் படிக்கலாம் ஆனா தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திறன் அத்தனையும் மொழிக்கு மட்டும் தான் செலவு செய்னுமா சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அனைத்து மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கியதாம் எனவே சமஸ்கிருதத்தை அனைவரும் கற்று தேரனும் தொடக்கப்பள்ளியில பள்ளியிலிருந்து உயர் கல்வி வரைக்கும் கற்று தேரனும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இந்த புதிய அப்ப என்ன ஆகுது இந்த இருமொழி கொள்கைனாலும் தமிழ்நாட்டில இருக்க கல்வி முறையினாலும் நம்ம வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்குமே தவிர நம்ம எந்த வகையிலும் உத்தரப்பிரதேசில இருந்து பின்னாடி போறல இந்திய நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது எல்லோரும் எல்லாமும் கற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் அவரவர்கள் நியமனங்களுக்கு உட்பட்டு அவங்கவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் போதும் போருக்கு போகிறாங்களா அப்படி போருக்கு போகிறவங்க எப்படியெல்லாம் போர் செய்யணும் நிர்வாகம் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணணும் வியாபாரம் பண்ணாங்கன்னா எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் இது இந்த எதுக்குமே இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் சொல்வதை செய்யக்கூடிய நபர்களாக ஏவலாளிகளாக ஏவல் செய்வர்களாக கொஞ்ச பேரை வச்சுருந்தாங்க அவங்க தான் நெரு சமூகத்தில் பெரும்பகுதி மக்களாகவும் பின்னால் மாற வேண்டிய சூழல் உண்டானது அந்த மக்கள் சொன்னதை செஞ்சால் போகிறோன்னா அவங்களுக்கு எந்த கல்வியும் தேவையில்லை அப்போ எதையுமே அவர்கள் கட்டினால் நான் சொன்னதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க நான் சொன்னதை செய்கிறதுக்கு என்ன கல்வி வேண்டியிருக்கு என்று அப்படி ஒரு அப்போது கல்வி என்ற வாடையே இல்லாமல் ஒரு பகுதி எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்தந்த துறை செய்யக்கூடியவங்க மட்டும் அந்த துறைக்குண்டான வேலையை மட்டும் கற்றுக்கிறது அதற்குண்டான அறிவை மட்டும் பெறுவது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எல்லாமே செய்யும் அந்த குறிப்பிட்ட சமூகம் ஆசிரியராக இருக்கும் அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து மன்னர்களுக்கு அறிவுறுத்தும் அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து வில்லுத்தையும் கற்றுக் கொடுப்போம் எழுத்தையும் கற்றுக் கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட சமூகந்தான் கடவுள்கிட்ட பேசும் கடவுளை போய் தொடும் எல்லாம் செய்யும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லாவற்றையும் படிப்பு அந்த சமூகத்தில் கூட பெண்கள் படிக்கக்கூடாது அப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லாவற்றையும் படிக்கலாம் ஆனால் அந்த சமூகத்தில் கூட பெண் படிக்கக்கூடாது ஆனால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லா கல்வியும் பெற வேண்டியதில்லை என்ற சூழல் இப்போது தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அதை குறித்து தான் நாம் வந்து இங்கே பேச போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முதல் முதல்ல ஒரு கல்விக் கொள்கை இந்தியாவிற்கு என்று ஒரு கல்விக் கொள்கையை வகுத்தார்கள் அந்த கல்விக் கொள்கையை வகுக்கும் போது என்ன சொன்னாங்க பொதுப்பள்ளி முறைமை அரசினுடைய செலவுல பொறுப்புல பொதுப்பள்ளி முறைமையை உருவாக்குங்க பாட நூல்கள் கூட அரசே கொடுங்க ஒரு பாடநூல் இல்லை ரெண்டு மூணு பாடநூல் தரணும் அப்போ அதிலிருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னால் அந்த ரெண்டு மூணு பாடநூலை கூட அரசே வந்து தயாரிப்பதற்கு அனைத்து முனைப்பையும் காட்டணும் அப்படின்னு கூட அந்த கொத்தாரி கமிஷனில் வந்து பரிந்துரைத்ததை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கல்விக் கொள்கையில் சொன்னாங்க அதில் தான் டென் ப்ளஸ் டூ அப்படின்ற அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற பத்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ப்ளஸ் டூ படிப்பு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிற படிப்பு அப்படின்றத கொண்டு வந்தாங்க இந்தியா போன்ற தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய பல பண்பாடுகளை கொண்ட பல்வேறு வகையான நிலப்பரப்பையும் காலநிலையும் கொண்ட வளர்ச்சி சமமாக இல்லாத மாநிலங்களைக் கொண்ட ஒரு நாட்டுக்கு ஒரு கல்வி கொள்கை வகுப்பதாக இருந்தால் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அறுபத்தி எட்டு கல்வி கொள்கை தான் ஏன்னா அது என்ன சொன்னதுன்னா இன்றைக்கி நாளைக்கு இப்போவே அப்படிலாம் எந்த கட்டாயத்தை எந்த மாநிலத்தின் மேலே கொடுக்காம இந்தியா முழுக்க ஒரு கொள்கைப்பா இதை நீ எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் உன் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அறுபத்தி எட்டில் டென் ப்ளஸ் டூன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் டென் ப்ளஸ் டூ எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டில் தான் அது வந்து பத்து வருஷம் கழித்து வந்தது ஏன் பத்து வருஷம் கழித்து வந்தது பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல்லூரியில் கொண்டு போயிட்டு ப்ளஸ் டூ வச்சாங்க ப்ளஸ் டூக்கும் தனியாக ஜூனியர் காலேஜ் இளங்கல்லூரி இள அப்படின்னு சொல்லி ஜூனியர் காலேஜும் திறந்தாங்க தமிழ்நாட்டில் யோசித்தாங்க புதுசாக கல்லூரி கட்டணுன்னா துட்டு வேணும் இருக்கிற கல்லூரியில் திறக்கிறான்னா கல்லூரியோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஆனால் எது அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஏற்கனவே அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது அப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த உயர்நிலை பள்ளியை மேம்படுத்தி மேல்நிலை பள்ளியாக பள்ளிக்கல்விக்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி பள்ளிக்கல்விக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ ஹையர் செகண்டரி பாடம் நடத்துகிறதுக்கு கூடுதலான படிப்பறிவு இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டும் அப்போது பட்டதாரிகள் பத்தாம் வரைக்கும் பிளா கிளாஸ் நடத்துவாங்கன்னா முதுகலை பட்டதாரிகள் தான் ப்ளஸ் டூக்கு எடுக்க முடியும் அப்போ முதுகலை பட்டதாரிகளை உருவாக்கணும் அப்போ பிஜி டீச்சரை உருவாக்கணும் அப்போ பிடி பிஜி டீச்சரை உருவாக்குறதுக்கு அந்த மேல்நிலை பள்ளிக்கல்வி வரும்போது தேவைப்படுற ஆய்வுக்கூடங்கள் அதற்குண்டான பாடநூல் இதெல்லாம் எழுதுறதுக்கு உண்டான டைம் இருக்குது இல்லைங்களா அதுதான் அந்த பத்து வருஷ காலம் இந்த பத்து வருஷம் காலம் கழிச்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுல இந்த ஹையர் செகண்டரிய பிளஸ் டூ ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தினாங்களே அந்த அறிமுகப்படுத்தினத பலன் எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுல தொடங்கப்பட்ட இந்த பிளஸ் டூ பள்ளிக்கூடம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் உயர்கல்விக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்னா நூறு பேரில் நாற்பத்தி ஒன்பது பேர் சேர்ந்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பேர் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்கல்விக்கு எதுலேருந்து வந்திருக்காங்க இருமொழி கொள்கையிலிருந்து தான் வந்திருக்காங்க ரெண்டு மொழி ஒன்று தாய்மொழி இன்னொன்று ஆங்கிலம் ஆங்கிலம் ஏன் சூழலியலுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் சூழலியலுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க உயர்கல்விக்கு ஆங்கிலம் தேவையில்லைன்னு சொல்லுங்கள் நான் எதுக்கு ஆங்கிலம் படிக்க போறேன் நான் போய் வேலை செய்யறதுக்கு போயிட்டு ஆங்கிலம் வேண்டியது சொல்லுங்கள் சொல்லுங்க நான் எதுக்கு படிக்க போகிறேன் அப்போது ஆங்கிலம் படிக்க வேண்டிய கட்டாயம் எங்க இருந்து வருது சூழலியல்ல நீங்க நீங்கள் வச்சிருக்கிறீங்க உயர்கல்வியில் அரசு தானே அரசு தானே இந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்போ அந்த அரசு தாய்மொழியில் உயர்கல்வி இல்லை தாய்மொழியில் சந்தை இல்லை வேலைக்கு போனால் ஆங்கிலம் வேணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை சந்தையின் மூலமாக உருவாக்க அனுமதித்து இருக்குல்ல அதனுடைய தேவையின் அடிப்படையில் தான் நம்ம ஆங்கிலம் படிக்கிறோம் இல்லைன்னா ஒரு மொழி தாய்மொழி இன்னைக்கு நமக்கு இஸ்ரோ சிவன் இருக்காரு இஸ்ரோனுடைய தலைவர் அதாவது விண்வெளிக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறாங்களே சேட்டிலைட் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்களே கண்டு எப்போ மழை வரும் மண்ணுக்கடியில் என்ன வளம் இருக்குது நிலை எப்படி இருக்குது அப்படிலாம் அதிநவீனமாக நமக்கு தகவல் பெற்று தருதே அந்த செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு அந்த இஸ்ரோ நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவன் அதில் பணியாற்றிய மயில்சாமி அண்ணாதுரை இவங்கெல்லாம் யார் இருமொழி கொள்கையில் படித்தவங்க தான் ரெண்டு மொழி தாய்மொழி ஆங்கிலம் ரெண்டு மொழி கொள்கையில் படித்தவங்க தான் இவங்கெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே படித்து வெளியில் வந்தவங்க தான் ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இருபது முப்பத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் குறைந்தது ஐம்பது சதவீத பேராது உயர்கல்விக்கு வரணும்னு நீங்கள் இருபது முப்பத்தஞ்சு பதினஞ்சு வருஷம் கழித்து என்ன இலக்கை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த இலக்கை நாங்கள் ஏற்கனவே வந்து அடைஞ்சிட்டோம் அப்போது அதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு சில மாநிலங்களில் பள்ளி கல்வி பரவலாக இருக்குது பல இடங்களில் பள்ளிக்கூடங்கள் இருக்கு கல்லூரி இருக்கு இப்போ சில மாநிலங்களில் அத்தனை கல்லூரிகள் இல்லை அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இல்லை இப்போ நமக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கே தவிர நமக்கு டீச்சர் வேணும் அரசு பள்ளியில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லை பாடவாரியாக ஆசிரியர் இல்லை காவலாளி இல்லை துப்புரவு தொழிலாளி பள்ளிக்கல்வித்துறையால் நியமிக்கப்பட்ட ஒரு துப்புரவு தொழிலாளி அங்கே கிடையாது அலுவலக வேலை செய்வதற்கு தொடக்கப் பள்ளிகளில் ஆள் கிடையாது எல்லா வேலையும் யார் செய்கிறாங்க எல்லா வேலையும் வந்து ஆசிரியர் தான் செய்கிறாங்க அப்போ எல்லா வேலையும் ஆசிரியர் செய்யும் போது கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுக்கு உண்டான அந்த வேலை வந்து பாதிக்கப்படாதா ஒரு ஒரு மனிதர் ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கே போய் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்து பாடம் நடத்தணும்னா தானே நம்மால் அது முடியுமா நாம் கழனிக்கு போகிறோம் வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்ல எல்லாரும் எல்லா வேலையுமா செஞ்சிட்டு இருக்கிறோம் வேலையை நமக்குள்ள பகிர்ந்துக்கிறோம்ல அப்போ பள்ளிக்கூடத்தில் மட்டும் கேட்டை திறக்கறதுல இருந்து சத்துணவு கொடுக்குறாங்களான்னு கண்காணிக்கிறதுல இருந்து கழிவறை சுத்தமாக இருக்கான்னு பார்க்கறதுல இருந்து அரசாங்கம் கேட்குற தகவல்லாம் பதிவு பண்ணி வச்சு அந்த பதிவில் இருக்கிற தகவலை அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுலருந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறதுல இருந்து அத்தனையும் ஒரு ஆசிரியரே பண்ணணும்னா அது எப்படி வந்து சாத்தியமா அப்போ இங்கே களையப்பட வேண்டியது என்ன இங்க களையப்பட வேண்டியது என் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அளவுக்கு ஆசிரியர் கூட என் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அளவுக்கு வசதி செஞ்சு கூட அதுக்கு எவ்வளோ நிதி வேணுமோ அந்த நிதியை கூட இதுதான் நம்முடைய கோரிக்கை அப்போது அரசு பள்ளி வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை எதுக்குங்க நிலத்த அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சு யாருக்கிட்டயோ கடனை வாங்கி எதுக்கு பிள்ளைக்கு போய் நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம் யோசிச்சு பாருங்க முந்திலாக வரி மட்டும்தான் கட்டணும் ஆனால் இப்போ என்ன செய்கிறோம் வரிக்கு மேலே கல்விக்குன்னு ஒரு வரி கட்டுறோம் வரியில் இருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்யணும் கல்லூரிக்கு செலவு செய்யணும் வரி என்கிட்ட வாங்கலை வரிக்கு மேல உனக்கு நான் கொடுக்க வேண்டிய கல்விக்கும் சேர்த்து வரி கொடுறா அப்படின்னு சொல்லி கூடுதலாக வரி வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துலேருந்து வரி வாங்குறீங்க இவ்வளவு வரியை வாங்கி வச்சுட்டு என் பிள்ள ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும்னு நீங்கள் சொல்றீங்களே அது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் அங்கே பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி எந்தெந்த பொருள் மீது சேவை மீது ஜிஎஸ்டி இருக்கோ அந்த ஜிஎஸ்டி வரி இருக்கக்கூடிய அனைத்து வரிக்குமேதும் செஸ் இருக்கு அப்படின்றது தான் அப்போ அந்த செ எஜுகேஷ்னல் செஸ் இருக்குது நம்ம வந்து கல்விக்கான கட்டணத்தை நாம் வரியை வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை இவ்வளவு வரி கட்ட பிறகு கூட பணத்தை கட்டி பிள்ளைய படிக்க வைக்க நாம் யார் வந்து கடனை வாங்கி செய்கிறதுக்கு நாம் முன் வருவோம் அப்போ அரசு பள்ளி பலவீனமாக இருக்குது அதை பலப்படுத்து அப்போ வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்குன்னா எல்லா பள்ளிக்கூடத்தையும் பலப்படுத்து ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கணுமோ அனைத்து வசதியும் அந்த பள்ளிக்கூடத்தில் செஞ்சு கொடு இது தானேங்க காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தாத்தா காலத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் இதுதான விடுதலை அடைந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது இதுதானே விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த நம்மளுடைய திருப்பூர் குமரன் ஆகட்டும் நம்ம பகத்சிங் ஆகட்டும் நம்ம கல்விக்காக போராடிய அயோத்திதாஸ்ராகட்டும் தந்தை பெரியாராகட்டும் அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும் ஐயங்காளி ஆகட்டும் முத்துக்குட்டி சுவாமிகள் ஆகட்டும் யாராகட்டும் இவங்க அத்துணை பேருமே சொன்னது என்ன சமமான கற்றல் வாய்ப்பு எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே குழந்தைங்க நல்லா படிக்கணும் இடையில் சுதந்திரம் கிடச்சி ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் உருவாச்சு நம்முடைய மூதறிஞர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜாஜி அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது கள்ளுக்கடையெல்லாம் மூடறோம் கள்ளுக்கடையெல்லாம் மூடிட்டால் பணம் வராதில்ல வருமானம் வராதில்ல அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை பள்ளிக்கூடத்தெல்லாம் நடத்த முடியாது பாதி அளவுக்கு பள்ளிக்கூடத்தை குறைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ பாதி அளவுக்கு பள்ளிக்கூடம் குறைக்கிறதா இருந்தால் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க பாதி நாள் படிக்கட்டும் ஒரு 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 பிரிவு பிள்ளைங்க காலையில் படிக்கட்டால் ஒரு பிரிவு பிள்ளைங்க மத்தியானம் படிக்கட்டும் அப்போ காலையில் படித்த பிள்ளைங்க மத்தியானம் என்ன செய்வாங்கன்னா அவங்க போயிட்டு ஊரில் போயிட்டு ஏதாவது ஒரு தொழில் அவங்க அப்பா கிட்ட அம்மாக்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு தொழிலை வந்து அவங்க கற்றுக்கிட்டோம் அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா தொழில் கல்வி அப்படின்னு சொன்னாங்க ஊருக்குள்ள வந்து அரை நாள் அந்த குழந்தை என்ன தொழில் கற்றுக்கும் அந்த தொழில் என்ன கடல் சார்ந்த ஆய்வுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கற்றுக்க போதா விண்வெளியை பற்றி கற்று என்ன அது ஊருக்குள்ள வந்து அந்த குழந்தை நம்ம கிராமத்துக்குள்ள வந்து நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து நம்முடைய அதோட சித்தப்பா பெரியப்பாவோட சேர்ந்து என்ன தொழிலை கற்றுக்க முடியும் மீண்டும் மீண்டும் நான் காலங்காலமாக என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தனோ அதே தொழில் தானே என் குழந்தையும் படிக்க வேண்டிய அவசியம் வரும் ஏ அந்த தொழில் வேண்டாண்டா நீ நல்லா படுறா நீயாவது நல்லா இருறா அப்படின்னு சொல்றதுக்கு தானே நாம் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் நீ போய் விவசாயத்தை பத்தி நல்லா படுறா இந்த விவசாயத்துக்கு தண்ணி வர வரமாட்டேன்தே தண்ணி ஏன் வரமாட்டேந்து எங்க எவன் தடுக்கிறான் அதை கண்டுபிடி தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தேவையான பொறியியல் கண்டுபிடி விஞ்ஞானத்தை கண்டுபிடி இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற வளங்கள் என்ன அந்த வளங்கள் விவசாயத்துக்கு எப்படி பயன்படணும் அதை பத்தி பேசு சோறு இல்லைன்னா எப்படிரா இந்த மக்கள் வாழ்வாங்க அப்ப மக்களுக்கு சோறு ரொம்ப முக்கியம் போதிய அளவு சோறு உருவாக்கின பிறகுதான் தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய காய்கறியை மற்ற உணவுப் பொருட்களெல்லாம் உற்பத்தி செஞ்சு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நீ வேற எதுக்காவது பயன்படுத்த முடியும் எனவே இந்த மண்ணுக்கு கீழே தங்கம் கூட இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல தான் நான் விவசாயம் செய்ய முடியும் இல்ல எல்லா இடத்துல போய் விவசாயம் செஞ்சிட முடியுமா நெல்லை எல்லா இடத்துலையும் அறுவடை செய்ய முடியுமா போயிட்டு நீங்க கரும்ப வந்து எல்லா மண்ணிலும் விதைச்சிட முடியுமா அப்ப மண்ணின்னு மண்ணினோட வளத்துக்கு தகுந்த மாதிரிதான் விவசாயம் நல்ல விவசாயம் செய்யக்கூடிய மண்ணுக்கு கீழே தங்கமே இருக்கட்டும் வெள்ளியே இருக்கட்டும் தங்கத்தை எடுப்பீங்களா வெள்ளி எடுப்பீங்களா இல்ல விவசாயம் செய்வீங்களா தங்கம் இருந்தா இருந்துட்டு போட்டோம் எனக்கு இல்லைன்னா என் பேரங்காலத்துல கூட வெட்டி எடுத்துப்பாங்க ஆனா இது இன்னைக்கு தேர்தல் அந்த விவசாய நலம் எனவே அந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை நீ கண்டுபிடி அதுக்கு நல்லா போய் படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நீ வந்து வெறும் கலனில் மட்டும் என்ன பத்தாது இந்த கலனி இன்னும் செழுமையாகணும் இதுதானே நம்ம கிட்ட இருக்கிற ஆசை அதே போல ஒவ்வொரு துறையிலும் எத்தனை துறைகள் இருக்கும் புதுசு புதுசாக வியாதி வருது வியாதிக்கான மருந்து கண்டுபிடி அந்த மருந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வியாதிக்கு வைத்தியம் செய்ய அந்த வைத்தியத்தை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இதுதானே நம்ம பிள்ளைகள் கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவும் படுறா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதான் அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வலு இல்லையாம் அதாவது போதிய அளவுக்கு மாணவர்கள் இல்லையா போலி அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதி இல்லையா அதுக்காக என்ன செய்கிறாங்க ரொம்ப கம்மியா அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இருக்கிற பள்ளிக்கூடத்தை பக்கத்துல இருக்கிற பள்ளிகளோடு இணைச்சிடலாம் சரி அப்படி இணைச்சு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்காங்கன்னா அந்த இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னென்ன வசதி கொடுக்கணுமோ அத்தனை வசதியும் கொடுக்க முடியாதான் ஒரு குழந்தைக்கு என்னென்ன வசதி வேணும் அத்தனை கொடுக்க முடியாதான் அதனால நான் வந்து பத்து பள்ளிக்கூடம் பதினஞ்சு பள்ளிக்கூடத்தை ஒன்னா சேர்த்து ஒரு பள்ளி வளாகம்னு உருவாக்கிறேன் அப்போ அந்த பள்ளி வளாகத்தில் எல்லா வளங்களும் இருக்கும் அதுக்குள்ள ஒரு கற்றல் செயல்பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ பிள்ளை என்னெல்லாம் படிக்கணுமோ அத்துணையும் அந்த அந்த வளாகத்தில் இருக்கும் ஆனால் பள்ளிக்கூடம் அந்த பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடம் எங்கே இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு வச்சுருங்க இப்போ இந்த வளாகத்தில் இருந்து நீங்கள் நகர்ப்புறத்தில் ஒரு கிலோமீட்டர்னு சொல்கிறதுக்கும் மலை கிராமத்தில் ஒரு கிலோமீட்டர்ன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மலை கிராமம்னு கூட இல்லை கிராம பகுதியில் ஒரு கிலோமீட்டர்னா போயிட்டு வர போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலையும் சாலை வசதி இருக்கா என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குன்ட்டு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் செய்யறவங்க மலை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சிக்கல் வந்து நல்லாவே தெரியும் அப்போ ஒரு ஆசிரியர் அல்லது அந்த வளத்தை பயன்படுத்துவதற்கோ ஒன்று இந்த வளத்தை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு பள்ளிக்கு கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து இங்க வைக்கணும் அல்லது டீச்சர் இங்கிருந்து போய் பாடம் நடத்திட்டு வரணும் இல்லைன்னா பிள்ளைங்க அங்கேருந்து இங்கே வந்து அந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு மீண்டும் அப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாதுகாப்பாக இப்படி ஒரு வகையான பள்ளிகள் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வளங்களை கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குமா எல்லா வளங்களும் இருக்கும் அந்த அந்த பள்ளிக்கூடத்திலேயே வாத்தியார் இருப்பார் பள்ளி வேலை நேரத்தில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் அத்தனை வசதியோட ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் இப்போது இந்த ரெண்டு ரெண்டு வகையான பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல இந்த குழந்தைகளுக்கு ரெண்டு வகையான பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்பாக கொடுத்துருக்குறீங்க இந்த அரசு பள்ளி அரசு பள்ளி வளாகத்தில் படிக்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு கூடுதலான சவால் கொடுக்குறீங்க ஆனால் ஒரு பள்ளியில் எல்லாமே எல்லா வளங்களும் அந்த பள்ளியிலே இருக்கு அந்த பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறான்னா அவனுக்கு சவால்கள் வந்து குறைவு அப்போ வாய்ப்பு அவனுக்கு அதிகம் சவால் குறைவு இங்க வாய்ப்பு குறைவு அதனால் சவால் வந்து அதிகம் அப்ப வாய்ப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் மதிப்பீடு கற்றல் திறன் வெளிப்பாடு மட்டும் ஒன்றா இருக்கணும்ன்றீங்க ரெண்டு பேரையும் சமமாக தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணுவேன்ன்றீங்க மதிப்பீடு வேண்டிங்க ஆனா வாய்ப்பை சமமா வந்து கொடுக்க மாட்டீங்க அப்ப யார் வந்து பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இப்படிப்பட்ட கல்வி முறையில் அவங்க என்ன சொல்றாங்க குழந்தைங்க தாய்மொழி படிச்சு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நமக்கு தெரியும் இங்கிலீஷ் வந்து சூழலியல் மொழி கிடையாது எல்லார் வீட்லேயும் யாரோ ஒருத்தர் ஆங்கிலம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் பேசுறதுன்றது கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அப்படி வாய்ப்பில்லாத குழந்தை போய் ஆங்கிலம் படிக்குதுன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம் அப்போ ரெண்டாவது மொழி படிக்கிறதுக்கே நம்ம பிள்ளை வந்து சிக்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்மொழியை நன்றாக கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைக்கு எப்போ எந்த மொழி தெரியுமோ தெரியணுமோ தேவைப்படுதோ அப்போ அந்த மொழி கற்றுக்கிட்டு போட்டோம் இங்கிருந்து அந்த குழந்தை வந்து குஜராத்ல போய் வேலை செய்ய போகுது இங்கிருந்து அந்த குழந்தை போயிட்டு திரிபுராலையோ மணிப்பூர்லயோ டெல்லிலேயோ பாம்பேலையோ எங்கேயோ போய் வேலை செய்ய போகுதுன்னா அந்த ஊருக்கு எந்த மொழியோ அந்த மொழி தேவைப்படுதுன்னா அந்த மொழியை தெரிஞ்சுட்டு போட்டோம் எந்த எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க போகுதோ எந்த நாட்டில் போய் படிக்க போகுதோ அந்த பல்கலைக்கழகத்துக்கோ அந்த நாட்டுக்கோ ஒரு மொழி தேவைப்படுதுன்னா அந்த மொழியை அந்த நேரத்துல கத்துக்கிட்டோம் இன்றைக்கு நீங்க சொல்ற மூன்று மொழி தான் அன்னைக்கு பயன்படும் எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு மூணு மொழி இப்ப நான் படிக்கிறேன்னா அந்த மூணு மொழி தான் எனக்கு உயர்கல்வியில் வரப்போகுது அந்த மூணு மொழி தான் எனக்கு வேலை வாய்ப்புக்கு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அந்த உறுதியாக சொல்ல ரஷ்யால இருந்து ஒரு விமானத்தை வாங்குறாங்க பிரான்ஸ்ல இருந்து விமானத்தை வாங்குறாங்க ஒரு பொறியியல் அறிஞர் பிரான்ஸ்காரங்களோட பேசும்போது பிரெஞ்சு மொழி தேவைப்படுது ரஷ்யன் மொழி தேவைப்படுது அப்படின்னா அந்த அங்க எங்க என்ன கட்டாயம் வருது இப்போ ஜெர்மன்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெர்மன்ல போய் ஆய்வு நீங்க செய்யணும் ஜெர்மன்ல போய் படிக்கணும் ஜெர்மன் மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஒரு குழந்தை வளர ஒரு ஒரு தாய்மொழி நன்றாக உலகத்துல அதுதான் நடக்குது இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த அறிஞர்களும் அப்படி இப்போ இஸ்ரோல போய் வேலை செய்யக்கூடிய டாக்டர் சிவனாகட்டும் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும் அவங்க என்ன தமிழ் மொழி மட்டும்தான் பேசுறாங்க ஆங்கிலம் எவ்வளவு சரளமா பேசுறாங்க ஹிந்தி இல்ல அவங்க வந்து திருவனந்தபுரத்துல இஸ்ரோ இருக்கு பெங்களூர்ல இஸ்ரோ இருக்கு உங்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டால இஸ்ரோ இருக்கு அப்போ பல மாநிலங்கள்ல இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினோட மொழியும் பேச கத்துக்குறாங்கல்ல ஹிந்தியும் பேச கற்றுக்குறாங்கல்ல அப்ப பன்மொழி அறிஞர்களாக அவங்களால ஆக முடியுது இல்லை காரணம் என்ன தாய்மொழியை நன்றாக படித்ததால் தானே அப்போ ஒரு மொழியை நன்றாக படித்தால் அந்த மொழியின் மூலமாக அவர்களால் எத்துணை மொழி வேண்டுமானாலும் படிக்க முடியும் அப்போ ஒரு மொழியை நன்றாக கற்றுக்கொடு குழந்தை பருவத்தில் அதிகமான சுமை கொடுக்காத குழந்தை நிறைய படிக்கலாம் நிறைய மொழி படிக்கலாம் நிறைய விஷயங்கள் படிக்கலாம் ஆனால் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திறன் அத்தனையும் மொழிக்கு மட்டும்தான் செலவு செய்யணுமா மற்றதை பற்றி பேசுறதுக்கு மற்றதை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அந்த குழந்தை நேரத்தை ஒதுக்கவேண்டியது இல்லையா எனவே கூடுதலாக மூன்றாவது மொழி என்று சொல்வதே தேவையில்லாத ஒரு விவாதத்தை இவர்கள் முன்வைக்க மு முயற்சி செய்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு குழப்பத்தை அதற்கு ஒரு தேவையும் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இந்தியா முழுக்க ஒற்றை பண்பாடாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறாங்கன்றது தான் இப்போ நம்ம கிராமத்தில் சுடலை மாடனை வழிபடுறவங்க இருக்கிறாங்க மதுரை வீரனை வழிபடுறவங்க இருக்காங்க இப்படி கிராமத்து கிராமத்துக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்கு அந்த காவல் தெய்வத்தை வழிபடக்கூடிய விதம் வந்து கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும் இன்னும் சில இடத்துல பார்த்தா அந்த கோயிலில் போய் படையல் போடும்போது போது குடும்பத்துக்கு குடும்பம் அந்த படையல் போடுற அந்த சடங்குல வந்து வித்தியாசப்படும் ஒரு குடும்பம் ஒரு மாதிரி செய்யும் இன்னொரு குடும்பம் இன்னொரு தாலி கட்டும்போது கூட ஒரே மாதிரியா தாலி கட்டுறாங்க தாலி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க இறந்த பிறகு சடங்கு செய்யறாங்களே ஒன்னாவா இருக்கு கொஞ்சம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய பண்பாட்டை கட்டி அமைத்ததான் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அனைத்து மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கியதாம் எனவே சமஸ்கிருதத்தை அனைவரும் கற்றுத் தேரணும் தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் கற்றுத் தேரணும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இந்த புதிய அப்போ என்ன ஆகுது என் சுடலமான என் மதுரை வீர என்னுடைய காவல் தெய்வம் என்னுடைய பண்பாடு இந்த பண்பாட்டிலிருந்து நான் கற்ற கல்வி அந்த கல்வியின் மூலமாக நான் பெற வேண்டிய பிற்காலத்தில் என்னுடைய குழந்தைகள் பெறவேண்டிய விஞ்ஞான அறிவு அது அதை அத்தனை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஒற்றை பண்பாட்டாக நான் சொல்கிற மாதிரி நீ செய் நான் சொல்கிற மாதிரி நீ வழிபடு நான் சொல்லுவது தான் என்கின்ற அளவில் ஒரு பண்பாட்டு திரிப்பை அதாவது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்று நீ வேற நான் வேற உன்னுடைய உணவு பழக்கம் வேற என்னுடைய உணவு பழக்கம் வேற என் மொழி வேற உன் மொழி வேற என்பதை அங்கீகரித்து வேற்றுமையை அங்கீகரித்து ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் நான் வழிபடுற முறை வேற நீ வழிபடுற முறை வேற கடவுளை வழிபடாதவங்களும் இருப்பாங்க யார் வேணாலும் இருக்கலாம் அத்துணை பேரும் ஒற்றுமையாக இருப்பது அத்தனை பேரும் இந்தியர்களாக இருப்பது அதுதானே வேற்றுமையில் ஒற்றுமை இப்ப என்ன தான் நீ சாப்பிடணும் சொன்னா என் கூட நீங்க சேருவீங்களா ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வேற சாப்பாடுங்க நான் வேற சாப்பாடுங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காரலாங்க ஆனா உங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க எங்க சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு அப்போ ஒத்துமையா இருக்க முடியும் ஏ நீ என்ன சாப்பாடு சாப்பிடற அதெல்லாம் ஒரு சாப்பாடாடா என் சாப்பாடை சாப்பிட்றா அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரால் ஒன்றா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்போ பண்பாடு வெவ்வேறானதுன்றதை அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை வேறு வேறாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்போம் என்கின்ற சொல்வதுதான் இந்திய நாட்டின் தத்துவம் அந்த தத்துவத்தை மாற்றிவிட்டு ஏக பண்பாடு என்று சொல்வதற்கான ஒரு அடிப்படை ஏன் மொழியை பற்றி அது ஒரு சமஸ்கிருதம் தான் பண்பாட்டை வளர்த்ததுன்ற என்ற இந்த விஷயம் எல்லாம் நீ ஏன் வந்து கல்விக் கொள்கையில் பேசுகிற கல்வி கொள்கையில் எதை பற்றி பேசினோம் ஸ்கூல் திறக்கிறத பற்றி பேசினோம் காலேஜ் திறக்கிறத பற்றி பேசினோம் குழந்தை எப்படி படிக்கணும்னு பேசணும் அங்கே எதுக்கு நீங்கள் பண்பாட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருகிறது அப்போது இந்த மொழி பிரச்சனையில் அவங்க எதை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் இந்தியா முழுக்க ஒரு பண்பாட்டிற்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கு அதனால தான் அந்த மும்மொழி கொள்கையில் நீங்கள் சான்ஸ்கிரி திணிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க இந்தி திணிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய இந்தியா கூட ஒரு இடை அதை தான் பார்க்குறாங்க அவங்களுடைய இறுதி லட்சியம் வந்து சமஸ்கிருதமயமாக்குறதுதான் அதற்கான தொடக்க புள்ளியாக தான் அவங்க வந்து இந்திய பார்க்குறாங்க எனவே அந்த இடத்துல இருந்து தான் நாம வந்து மொழியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர இந்த இருமொழி கொள்கையினால் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கும் இந்த இருமொழி கொள்கையினாலும் தமிழ்நாட்டில் இருக்க கல்வி முறையினாலும் நம்ம வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்குமே தவிர நாம எந்த வகையிலும் உத்தரப்பிரதேசல இருந்து பின்னாடி போகிறல நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் நம்பர் என்ன எத்தனை காலு கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கை எடுங்க இப்போ சமீபத்தில் திறந்தாங்களே மருத்துவக் கல்லூரிகள் அரசு திறந்தடை மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை எடுங்க இத்துணை எண்ணிக்கையில் குஜராத்தில் இருக்கான்னு கேளுங்க உத்தரப்பிரதேசில் இருக்கான்னு கேளுங்க மகாராஷ்டிராவில் இருக்கான்னு எண்ணிக்கையில் வேற எந்த மாநிலங்களில் இருக்கு இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்போ இருமொழி கொள்கையிலும் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியிலையும் மற்ற மாநிலத்தில் விட நாம் முன்னேறி இருக்கிறோம் அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கோம் பள்ளிக்கல்வியில் வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் எல்லா மாணவர்களை கொண்டு போய் பள்ளிக்கல்வி முறை கொண்டு வந்திருக்கும்

இந்த வருஷம் லாபம் வந்ததால அடுத்த வருஷம் நான் ஃபீஸை குறைச்சிக்கணும்ல அப்படி கிடையாதான் இந்த லாபத்தை அவங்க என்ன செய்யலாமா கல்வியல் துறையில் எங்கே வேணாலும் செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கூல் கட்டுவேன் இங்கே லாபத்தை எடுப்பேன் இன்னொரு ஸ்கூல் கட்டுவேன் லாபத்தை எடுப்பேன் அப்புறம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டுவேன் இந்த ஊரில் கட்டுனது போகாத உலகத்தில் எந்த நாட்டில் வேணும் அப்போது லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு சந்தை இடம் கொண்டு போயிட்டு கல்வியை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட இடத்துல கொஞ்சம் பேருக்காவது என்ன கொடுக்கணுமா ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கணுமா சரி ஒரு தனியார் பள்ளியில கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீயா கத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த கொஞ்சம் பேருக்கு ஆகிற செலவை யார்கிட்ட வசூல் பண்ணுவாங்க மிச்சம் இருக்கிறவங்க கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க அவங்க வீட்ல இருந்தா கொண்டு வந்து கூட போறாங்க மற்றவங்கிட்ட ஃபீஸ் இவ இவ இதெல்லாம் செலவுல காட்டி இவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கள்ளிக்கட்டணத்தை அதிகமாக வசூல் பண்ண போறாங்க எனவே பள்ளிக்கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கோ லாபம் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கோ இங்கே எந்த ஏற்பாடும் கிடையாது ஆனா ரொம்ப அலங்காரமா இந்த கல்விக் கொள்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி என்பது பொது சொத்து கல்வி என்பது அரசு மூலமெல்லாம் கொடுக்கணும் அரசு பள்ளிகளெல்லாம் வலுப்படுத்தணும் பள்ளிக்கூடத்தை எல்லாம் வந்து தொண்டு உள்ளத்தோடு நடத்தின எந்த தொண்டு உள்ளத்தோட இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை இருக்கிறாங்க தனியார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியாதா இன்னைக்கு தான் சட்டம் தான் சொல்லுது சட்டத்தில் வந்து இது லாபமற்ற தொண்டு அப்படின்னு பிரமாண பத்திரம் கொடுத்தாதான் உங்களால உங்களால் வந்து ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் ஆக ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆனாதான் சொசைட்டி ரிஜிஸ்டர் ஆனாதான் பள்ளிக்கு அங்கீகாரமே கொடுக்குறாங்க அப்ப லாப நோக்கத்திற்காக நடத்தறேன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட அந்த விஷயம் இருக்குது ஃபிலான் இவங்க சொல்றாங்களே தொண்டு உள்ளம்னு சொல்றாங்களே தொண்டு நாங்கள் நாங்க சொல்லி தான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க ஆனா எங்கேயாவது தொண்டு உள்ளத்தோட தனியார் செய்கிறாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் இந்த கொரோனா காலத்துல கூட முழு ஃபீஸை கட்டு முழு நான் தான் நாற்பது சதவீதம் தான் வாங்கணும்னு சொன்னேன் அப்புறம் எப்படி முழு ஃபீஸ் வாங்குவாங்க அப்படி நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்ப நீதிமன்றம் சொல்கிறதையும் மீறி வந்து இவங்க வந்து கட்டணம் வசூல் பண்றாங்க நான் இவங்க சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க பணத்தை மட்டும்தான் குறியா வச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்போ இவங்க தொண்டுள்ளத்தோட தனியார் நடத்திட்டோம்னா எப்படி நடத்துவான் என்ன அளவுகோல் வச்சு தொண்டுள்ளத்துக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கிற லாபம் ஈட்டலாம் நீ தான் சொல்லிட்டீங்க லாபம் ஈட்டு இன்னொரு ஸ்கூல் கட்டலாம் லாபம் ஈட்டு இன்னொரு கல்லூரி கட்டலாம் நீங்களே எழுதி வச்சுட்டீங்களே அப்புறம் எப்படி லாபத்தை வந்து நீங்க தடுப்பீங்க இந்த கேள்விக்கு எதுவுமே பதில் கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கு சவால் எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்படிப்பட்ட சூழல்ல படிக்கிற குழந்தைக்கு கூடுதலாக ஒரு மொழிப்படின்றது மட்டும் ஒரு சிக்கல் அல்ல தொழில் கல்வி படின்றாங்க தொழில் கல்விப்படி எப்படி தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்ப தொடக்க பள்ளியில் இருந்த அந்த குழந்தை என்ன படிக்கணுமா ஏதாவது ஒரு தொழில் படிச்சுட்டே வரணுமா ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டியது இல்லையா அந்த குழந்தை அந்த பத்து நாள் புத்தகத்தை எடுக்க வேண்டியது இல்லையா அந்த குழந்தை பத்து நாள் எங்கே போகணும்னா எந்த தொழிலை கற்றுக்க போதோ அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு போயிடணும் அது வந்து மரம் இருக்கிற மர வேலை செய்கிற பட்டறைன்னா மரம் வேலை செய்கிற பட்டறைக்கு போயிடணும் அது வந்து மண்பாண்டம் செய்கிறதுன்னா மண்பாண்டத்து இது இந்த மாதிரி எந்த தொழிலை அந்த குழந்தை தேர்ந்தெடுக்குதோ அந்த தொழில் கூடத்தில் போயிட்டு அந்த குழந்தை பத்து நாள் இன்டர்ன்ஷிப் அங்கேயே இருந்து கற்றுக்கணுமா சரி இந்த தொழிலை பள்ளிக்கூடத்தில் யார் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குற வாத்தியார் இருக்கார்ல அந்த வாத்தியார் படிக்கிற படிப்பு இருக்குல்ல அந்த படிப்பில் குழந்தை உளவியல்னு கற்றுக் கொடுப்பாங்க சமூக உளவியல் இருக்கு ஒருத்தர் எப்ப வருத்தப்படுறாங்க எப்போ வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க எப்போ அலறாங்க எப்போ ஒரு ஒரு காரியத்தை செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய உளவியலை பற்றி புரிந்து கொள்வதுதான் உளவியல் படிப்பு அதுல குழந்தை உளவியல் தெரிந்த அதை படித்தவர்கள் தான் ஆசிரியர்களாக வர்றாங்க ஒரு குழந்தையினுடைய கற்றல் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்போ அந்த கற்றல் செயல்பாடில் இடர்பாடுகள் வந்தால் அந்த இடர்பாடை களைவது எப்படி ஒரு குழந்தை கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்கறது எப்படி இதெல்லாம் வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் படிக்கிறாங்க அவங்க தான் டீச்சர் அவங்களால தான் குழந்தைகளை அனுசரித்து போக முடியும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யார் அந்த ஊரில் அந்த தொழில் செய்கிறாங்களோ யார் அந்த ஊரில் இப்போ மரத்தொழில் ஒரு மர வேலை ஒரு குழந்தை கற்றுக்க போகுது அப்படின்னா அந்த மர வேலை யார் செய்கிறாங்க மண்பாண்டை கற்றுக்க போகுதுன்னா மண்பாண்டை யாரை செய்கிறாங்க மின் மின் வேலை எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது எப்படின்னு தெரியல பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தை எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி படிக்கும் எப்படி அது அது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லையா அதை எப்படி கற்றுக் கொடுக்குறது அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலானது அந்த அந்த தொழில் யார் செய்கிறாரோ அவர் வருவாராம் அப்போது அந்த தொழில் செய்கிறவர் வகுப்பறைக்கு வந்து பதினோரு வயசுலேருந்து பதிமூணு வயசு குழந்தைக்கு இதை கற்றுக் கொடுக்க போகிறார் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும் அது கீழே இருக்கிற வகுப்பு குழந்தைகளுக்கும் அவர் வந்து கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு குழந்தை உளவியல் படிச்சிருக்கிறாரா அப்போ குழந்தை உளவியல் படிச்ச ஒரு பிஏ டீச்சர் இருப்பாங்க இப்ப இவங்களும் வருவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இவர் அவங்களுக்கு மட்டும் அந்த பிஎட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் படிக்கிறதுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறீங்க ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இவங்க வர்றாங்கன்னா அது குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குமா பதினோரு வயசுல இருந்து பதிமூணு வயசுக்குள்ள ஒரு தொழிலில் ஒரு ஆர்வத்தை ஒரு குழந்தைக்கு உண்டு செய்து விட்டால் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு தொழிலில் ஆர்வம் வந்துருச்சு மேற்கொண்டு அந்த குழந்தை அந்த தொழிலுக்கு போகுமா மேற்கொண்டு அந்த குழந்தை படிப்புக்கு போகுமா இவங்க என்ன சொல்றாங்க பதிமூணு வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும் ஏதாவது ஒரு தொழிலில் ஆர்வம் வந்துடணும் ஏதாவது ஒரு தொழில் அந்த குழந்தை புழுசா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதற்குண்டான சர்டிஃபிகேட் வேணும் ரெண்டு சர்டிபிகேட் கல்வியல் சர்டிஃபிகேட் ஒன்று தொழில் சர்ட்டிஃபிகேட் ரெண்டு சர்ட்டிஃபிகேட்டு தான் அந்த குழந்தை என்ன முடிக்கணும் எட்டாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த எட்டாவது முடிச்சிட்டு ஒன்பதாம் கிளாஸ்க்கு வந்தால் என்ன பண்ணால் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இடைநிலை கல்வியான் அந்த இடைநிலை கல்வியில் தொடக்கத்தில் வந்து பத்தாவதுக்கும் பன்னெண்டாவதுக்கும் வந்து போர்டு எக்ஸாம் நடத்துவாங்களாம் இப்போ நடத்துகிற மாதிரி எக்ஸாம் நடத்துவாங்களாம் அதை வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கூட நடத்துவாங்களாம் மெயின் எக்ஸாம் ஒன்று துணை எக்ஸாம் ஒன்று இப்போ நடக்கிற மாதிரி நடக்குமா போக போக ஆறு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் கூட நடத்துவாங்களாம் செமிஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா எட்டு எக்ஸாம் வரும் அந்த ஆறு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் எப்படின்னா குழந்தைங்க எப்பெல்லாம் ஒரு இந்த பாடத்தை தயார் பண்றாங்களோ நான் இந்த பாடத்தை எழுத தயாரா இருக்கிறேன்னு குழந்தை சொன்னா அந்த பாடத்தை வந்து அந்த குழந்தை எழுதலாம் இருக்கமா இருக்காது ரொம்ப குறைச்சிருவோம் பாடத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிருவோம் பிள்ளைங்க வந்து இஷ்டம் போல படிக்கலாம் கஷ்டம் இல்லாமல் படிக்கலாம் மன அழுத்தம் இல்லாமல் படிக்கலாம் போர்டு எக்ஸாம்னா பயமே இல்லாமல் டியூஷனுக்கு போக வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லி முடிச்சிடுறாங்க சரி மூணு வயசில் குழந்தைய உள்ள கூப்பிட்டு வர்றாங்க பதினெட்டு வயசில் வெளியில் அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள மூணு வயசுல வர்ற குழந்தை பதினெட்டு வயசில் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் அந்த குழந்தை எங்கே படிக்குது பள்ளிக்கூடத்தில் படிக்குது பதினஞ்சு வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிடுச்சுன்னா பாஸ் பண்ண பிறகு இந்த குழந்தைக்கு தனக்கு எந்த பாடத்தை மேல் படிக்கலாம்னு தெரியாதான் பதினஞ்சு வருஷம் படிச்ச எனக்கு எனக்கு இந்த பாடத்துல எனக்கு தாவரவியல் ஆர்வம் இருக்கு விலங்கியல்ல ஆர்வம் இருக்கு வணிகவியல்ல ஆர்வம் இருக்கு கணிதத்துல ஆர்வம் இருக்கு கணிதவியல்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாதா சொல்ல தெரியாதான் என் திறனை எனக்கு தெரியாது சரி எனக்கு தெரியாம போகட்டும் பதினஞ்சு வருஷமாக எனக்கு மார்க் போட்டாங்களே டீச்சரு என்னை மதிப்பிட்டாங்களே ரெக்கார்டு வச்சுருக்காங்களே ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன்னு எழுதி வச்சுருக்காங்களே அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு உன் பிள்ளை இதெல்லாம் பண்ணியிருக்குது எனவே உன் பிள்ளை வந்து மருத்துவத்துக்கு போகலாம் பொறியியலுக்கு போகலாம் ஓவியத்துக்கு போகலாம் பாட்டுக்கு போகலாம் இந்தந்த துறையில் உன் குழந்தைக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்ல தெரியாதா டீச்சருக்கும் சொல்ல தெரியாதா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்ல தெரியாதான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும்னா அகில இந்திய அளவில் அவங்க ஒரு தேர்வு நடத்துவாங்களாம் அதுக்கு பேர் திறனறிவு தேர்வு அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஏஜென்சி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை அவங்க நடத்துவாங்களாம் அவங்க திறனறிய தேர்வு மட்டும் கிடையாது பாட தேர்வு நடத்துவாங்களாம் நீ ப்ளஸ் டூவில் என்ன சொல்கிற பாடத்தை ரொம்ப குறைச்சிருவேன் இலகுவா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வுக்கு நான் என்ன செஞ்சாகணும் தயாரிச்சாகணும் எப்போ தயாரிச்சாகணும் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு பதினாறு வயசில் பதினேழு வயசுல நான் ப்ளஸ் டூ முடிக்கிறேன் பதினெட்டு வயசு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே போய் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்ந்துடுறேன் ஆனால் இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல் பதினெட்டு வயசு வரைக்கும் நான் உள்ள இருக்கிறேன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இது எழுத போறேன் இந்த திறனறிவு தேர்வு எழுத போறேன் அப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் திறனறிவு தேர்வு எழுதி அந்த தேர்வில் எனக்கு ஸ்கோர் கம்மியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வாட்டி நான் எழுதணும் மூணாவது வாட்டி எழுதணும் அப்போ பத்தொன்பது வயசுல காலேஜுக்கு போறதா இருபது வயசுல காலேஜுக்கு போறதா எப்போ நான் காலேஜுக்கு போகிறது அப்போ ஒரு நம்ம சமூக அமைப்புல விவசாய குடும்பங்கள்ல விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கக்கூடிய விவசாயத்தை சார்ந்த பல்வேறு வேலை செய்யக்கூடிய நம்மை போன்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் வீட்டில் பெண் குழந்தைய ஆண் குழந்தைய எத்தனை நாட்களுக்கு வேலை இல்லாமல் வைத்திருக்க முடியும் அப்பா அம்மாக்கு வயசாகுது குடும்ப பொறுப்பு மூத்த பிள்ளை மூத்த பொண்ணு என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க அப்போ இன்றைய தேதியில ஒரு குழந்தை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு நேராக காலேஜுக்கு போகுதுன்னா இனிமேல அப்படி கிடையாது நீ தேசிய அளவில் ஒரு தேர்வு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கல்லூரிக்கு வரணும்னு சொல்கிறது அப்புறம் ஏயா பதினஞ்சு வருஷம் படிச்சதுக்கப்புறம் என் திறனை நான் தெரிஞ்சுக்க முடியாது உன்னாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன நீ ரீசனிங்னு சொல்ற புதிய கேள்வி எழுப்பக்கூடிய புதிய விதமான கல்வி இறுக்கம் இல்லாத கல்வி மகிழ்ச்சியான கல்வி எல்லாத்தையும் கத்துப்பாங்க முழுமையான கல்வின்ற கண்டுபிடிக்க முடியாதா அப்ப என்னதான் இவங்க சொல்ல வர்றாங்க ஒரு பக்கத்தில் அரசு பள்ளியை பலவீனப்படுத்திடுவாங்க தனியார் பள்ளியை ஊக்குவிப்பாங்க இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடியை கொடுப்பாங்க மேலே போகிறதுக்கு இன்னைக்கு ஏனி மாதிரி இருக்கு அதை உடைச்சிருவாங்களாம் அஞ்சு மூணு மூணு நாலுன்னு தடைகளை வச்சுட்டு கடைசி தடை எதிராக தாண்டணும்னு கேட்டா இந்த அகில இந்திய தேர்வு அந்த தேர்வை தாண்டலன்னா அந்த தடையை தாண்டலன்னா நம்ம புள்ள எங்க போக முடியாது கல்லூரிக்கு போக முடியாது சரி இப்ப கல்லூரிக்கு வந்தாச்சு கல்லூரியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பல கல்லூரிகள் சின்ன சின்னதாக வசதி இல்லாமல் இருக்கிறதா வசதி இல்லைன்னா என்ன செய்யணும் வசதியை கொடுக்கணுமா வேணாமா ஒரு ஒரு கல்லூரியில் போதிய வசதி இல்லைன்னா என்னங்க செய்யணும் வசதியை கொடுக்கணும்ல இவங்க என்ன சொல்றாங்க எல்லா கல்லூரிக்கும் அப்படிலாம் ஒன்றும் வசதியெல்லாம் ஒன்றும் கொடுத்துட முடியாது அவங்க அவங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அரசு கல்லூரியில் அரசு கல்லூரி தானாக முயற்சி அரசாங்கம் துடு தான் முயற்சி செய்யும் அப்போ அரசாங்கம் துட்டு கொடுக்கணும்ல எப்படின்னா இனிமேல பல்கலைக்கழகங்கள் பாடத்திட்டத்தை உருவாக்கி பல்கலைக்கழகங்கள் எல்லாருக்கும் கொடுக்குது ஒரு பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்தை எழுதுதுன்னு சொன்னால் அந்த பாடத்திட்டத்தை எழுதுவதற்கு உருவாக்குவதற்கு என்ன வளங்கள் வேண்டுமோ அத்துணை வளங்களும் பல்கலைக்கழகத்தில் இருக்குது இருக்கிற தான் பல்கலைக்கழகத்தில் உருவாக்க போறாரு இனிமேல் பல்கலைக்கழகம் ஏற்பு கொடுக்கக்கூடிய அஃபிலியேட் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட காலேஜே இருக்காது ஒவ்வொரு காலேஜும் டிகிரி கொடுக்கிற காலேஜாக மாறணும் அதாவது ஒவ்வொரு காலேஜும் பல்துறை கொண்ட காலேஜாக மாறணும் ஒவ்வொரு காலேஜும் தனக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஊர்ல அது தஞ்சாவூராக இருக்கட்டும் தருமபுரியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் எந்த ஊரா இருக்கட்டும் இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் எங்க வேணாலும் சென்னை உட்பட இந்த இந்த ஊர்லெல்லாம் இருக்கிற அரசு கலை கல்லூரி அரசு அறிவியல் கலை கல்லூரி இருக்குது இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய டிகிரி கிவிங் காலேஜா வரணும்னா ஒரு கல்லூரிக்கு எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க ஒரு கல்லூரிக்கு எவ்வளவு செலவாகும் அப்போ ஒரு கல்லூரிக்கு எவ்வளோ செலவாகுன்ற மதிப்பீடு உங்ககிட்ட கிடையாது அப்போ ஒரு கல்லூரிக்கு செலவாகணும்னா எல்லா கல்லூரிக்கும் செலவு செய்யணும் அப்படி செலவு செய்து பத்து வருஷத்துக்குள்ள இருபது முப்பதுக்குள்ளே இது டிகிரி கிவிங் காலேஜாக மாறலன்னா இது என்ன செய்யணுன்னா பல்கலைக்கழகத்தோடு இணைச்சிடணும் பல்கலைக்கழகத்தின் அங்கமாக யூனிட்டாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போது சின்ன சின்ன கல்லூரிகள்லாம் இருக்குது என் பிள்ளை எப்படியோ பட்டம் வாங்கிருது இன்றைக்கு நேற்று இன்றைக்கு செய்தித்தாளில் என்ன செய்து நம்ம ஊரில் இருந்து மாற்றுத்திறனாளி உட்பட ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க டாப்பர் வந்திருக்கிறாங்க அவங்க ஐஏஎஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசணும் இப்போ பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராக போயிருக்கிறவங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் அந்த அம்மா வந்து தன்னுடைய வாழ்நாளில் தன் குழந்தையா இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சோம் எப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பயன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படி பல ஐஏஎஸ் ஆபீசர் தெருப்பு தக்கிற ஒரு டெய்லருடைய அண்ணன் தம்பி அப்புறம் வந்து பரோட்டா மாஸ்டரு இவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் படிக்கிறோம்ல இனிமேல் அத்தகைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தான் கூறுதலாம் அப்போது கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைப்பதும் பிரம்மாண்டங்களை காட்டுவதும் மூணு வருஷம் பட்டம் படிக்கிறாங்க மூணு வருஷம் பட்டம் படிக்கிறான் வேதியல் மூணு வருஷம் வரலாறு மூணு வருஷம் மொழி மூணு வருஷம் படித்ததுக்கு அப்புறம் அந்த துறையில் அவன் வந்து ஆளுமை செலுத்தணும்னு நினைச்சா அவன் முதுகலை பட்டம் படிக்கிறான் அப்போ முதுகலை பட்டத்தில் ரெண்டு வருஷம் படிக்கிறான் அப்போ முதுகலை வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கும் பொழுது அந்த துறை ஆழமாக அந்த எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த துறையில் ஆளுமையாக படிக்க முடியும் இந்த மூணு வருஷம் படிக்கிறாங்களா பட்டம் படிப்பு அந்த மூணு வருஷம் முடிச்சோன்னா ஐஏஎஸ் எழுதலாம் ஐபிஎஸ் எழுதலாம் டிஎன்பிசி எழுதலாம் பேங்க் எக்ஸாம் எழுதலாம் இன்சூரன்ஸ் எழுதலாம் இல்லை அந்த படிப்பு சார்ந்த ஒரு கல்வியல் படிப்பு படித்து டீச்சர் ஆகலாம் எப்படி வேணாலும் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாலு வருஷமாக எது எடுத்தாலும் நாலு வருஷமா ஆனால் அந்த துறை சார்ந்து படிக்கிறாங்களே

முதுகலையில் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டிய தேவை எங்க இருக்குன்னா ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து அந்த சப்ஜெக்டை நான் ஆழமாக படிக்கிறேன் அப்போ அதில் நான் மாஸ்டர் ஆயிடுவேன் அந்த மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஆய்வுக்கு போக முடியும் அப்போ எந்த இடத்துல நான் ஆழமாக படிப்பேனோ அந்த இடத்துல ஒரு வருஷத்தை வெட்டுறாங்க தேவை இல்லாமல் மூணு வருஷன்றத நாலு வருஷம் ஆக்குறாங்க சரி நாலு வருஷம் ஆக்கினா மாத்திரம் பரவாயில்ல இவங்க என்ன சொல்கிறாங்க முதல் வருஷம் படிச்சுட்டா அதுக்கு மேலே படிக்கிறது கஷ்டமாக இருந்தால் முதலட்சுமே நான் வெளில வந்துடலாமா ரெண்டாவது வருஷம் வரைக்கும் போயிட்டு என்னை கஷ்டமாக இருந்தால் வெளியில் வந்துடலாமா ஏங்க நம்ம இருந்து நமக்கு சொல்லித்தர முடியாது பிள்ளை எப்படியோ படித்து மாதிரி கல்லூரிக்கு போயிடுது அப்படிப்பட்ட பிள்ளை கல்லூரியில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கும் மற்ற பசங்க விவசாயத்தை பார்க்காத பசங்க வரலாம் அரசு அதிகாரிகளோட பிள்ளைகள் படிக்கலாம் ப பணக்கார வீட்டு பிள்ளைகள் எத்தனையோ பேர் படிப்பாங்கள்ல அப்போ அவங்க மத்தியில் நம்ம பிள்ளை போய் படிக்கும் பொழுது கூச்சம் இருக்கும் பல சிக்கல்கள் இருக்கும் இந்த சிக்கல்கள்லாம் கடந்து தானே நம்ம புள்ள படிக்கணும் அப்போது ஒரு வருஷம் தடுமாறுறதுன்றது சகஜம் தானே அப்போ தடுமாறுற இடத்துல நீங்கள் தட்டி கொடுக்கணுமா வேண்டாமா டேய் நீ படிக்கலான்டா ஒன்றும் இல்லைடா ஃபஸ்ட்டு செமிஸ்டர் தானேடா ஃபெயில் ஃபெயிலானால் பரவாயில்லடா அடுத்த செமஸ்டர் பாஸ் பண்ணலாம் வா உனக்கு இது செய்கிறேன் நீயே இப்போ விடுபடணும் நீ விடுபடாத நீ அடுத்த வருஷம் படி அப்படின்னு சொல்லுமா இல்லை முடியல தம்பி நீ பாட்ட இதோடு போயிரு நான் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரேன் நீ டிகிரியில் நின்று போனால் ஒன்றும் இல்லாமல் போகிற ஒன்றும் இல்லாமலாம் போக மாட்டேன் ஒரு வருஷம் படித்தா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்போ ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் ஐஐ செழ முடியுமா ஒரு வருஷம் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து பட்டம் படிப்பு படித்தவனுக்கு உண்டான வேலைக்கு நான் விண்ணப்பிக்க முடியுமா விண்ணப்பிக்க முடியாது நீ என்ன சொல்லுவேன் எனக்கு முடியலை நான் விலைகிட்டேன்னு சொல்லுவேன் ஆப்ஷன் என்கிட்ட யார்கிட்ட குழந்தைகிட்ட நான் ஒன்றும் சொல்லலைங்க நான் தான் நாலு வருஷம் படிக்க சொன்னேன்ல உன் புள்ள நாலு வருஷம் படிக்கலை ஒரு ஒரு வருஷத்தில் வெளில போகிறான்னு சொல்கிறான் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சேன் அது என் தப்பா உன் தப்பான்னு கேட்குறான் என் தப்பா உன் தப்பா விவாதிக்கிறதுக்கா ஒரு கல்வி கொள்கை ஒரு கல்வி கொள்கை தப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தப்பு நடக்காம பாக்குறதுக்கு தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு எந்த நோக்கத்துக்கு வர்றான் பட்டம் வாங்குறதுக்கு நோக்கத்துக்கு தான் வர்றான் அப்ப பட்டத்தை முடிச்சுதான் அனுப்பணும் பட்டத்தை முடிக்காம வெளியில் அனுப்புறதுக்கு எதுக்கியா புதுசா நடந்துகிட்டு இருக்க இப்பவே இப்பவே அதான் நடக்குது அப்போ இப்ப என்னால் சிக்கல்கள்லாம் இருக்கோ அந்த சிக்கல்களை பெருசாக்குறத தவிர சிக்கல்களை கலைந்து எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுக்குற மாதிரி எந்த ஏற்பாடுமே இல்லை மாறாக அந்நிய நாட்டிலிருந்து முதலீடு வரலாம் அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் வரலாம் ஏன்னா நம்ம நாட்டு இளைஞர்கள் அந்நிய நாட்டில் போய் படிக்கணும்னா துட்டு நிறைய வேண்டுமா பணக்காரன் மட்டும் போகிறானா எல்லாரும் அந்நிய நாட்டு படிப்பு படிக்கணுமா அதுக்காக ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கிறதுனா ஆக்ஸ்போர்ட்னா கட்டடமா என்ன லண்டன்ல போய் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்னா என்ன நீங்க போய் அந்த அம்பேத்கருடைய படம் போட்டாங்க அம்பேத்கர் படம் அந்த படத்தை போய் பாருங்க ஏணி வச்சு ஏறுவார் ஏணி வச்சு ஏறி புக் எடுப்பார் அதுல ஒரு காட்சி ஒன்று வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அந்த நூலகத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஆயிரக்கணக்கான புத்தகங்களை போயிட்டு பிசிக்கலா எடுத்து படிக்கிறதோ அந்த படிச்சவனோட உரையாடுறான்ல அத்தாய அறிவு ஆக்ஸ்போர்டு பேர் போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் அறிவு கிடையாது நீ வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மரத்தடியில ஒட்டிட்டா அது கீழே உட்காந்து படிச்சா எனக்கு அறிவு வந்துருமா

பள்ளி கல்லூரி என்கின்ற அந்த நிர்வாகத்தை தனியாக நடத்துகிறாங்கன்னா சந்தையை போல மார்க்கெட்டு போல துட்டை போட்டு துட்டை எடு ஆன்லைனில் கிளாஸ் நடத்து சர்டிஃபிகேட்டு கொடு அவ்வளோதான் அப்போ அவனுக்கு அறிவு வந்ததா அறிவு வளர்றது அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் வந்து என்ரோல்மெண்ட்டை பெருக்கிறேன் என்ரோல்மெண்ட்டை மாணவர் சேர்க்கையை பெருக்கிறேன் எப்படி பெருக்க போகிறாங்க தொலைதூர கல்வியில் படித்தா கூட அதை கணக்கில் எடுத்துப்பாங்க இப்போ நாம் எப்படி கணக்கில் எடுக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள தான் கணக்கில் எடுக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் வராதவன கணக்கு ஆனால் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வராமல் தொலைதூர கல்வழியாக கல்வி படிச்சா கூட படித்து தான் கணக்கில் எடுத்துக்க போகிறாங்க அதே மாதிரிதான் கல்லூரியில் கூட அவங்க வந்து செய்ய போகிறாங்க அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே போல சமூக பிந்தங்களுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு இருக்குல்ல இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ சொத்து இருக்கு பிரச்சனை இல்லை அவர் பிசினா அவர் பிசி கோட்டால போய் சேரலாம் எம்பிசின்னா எம்பிசி கோட்டால போய் சேரலாம் அப்போ எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டிஎன்சி எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சமூக பின்னடைவு கல்வி பின்னடைவை வச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாணவர் ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அதை பற்றியே பேசலை கல்வி பிந்தங்களை பற்றியே பேசலை பொருளாதாரத்தை பற்றி பத்திரம் பேசுது அப்போ துட்டு இருந்தால் ஒரு தலைமுறைக்கு நிலம் இருக்குது நிலம் நிலம் இருந்துட்டாலே துட்டு இருந்ததா அர்த்தமா நிலத்தில் விவசாயம் ஒரு வருஷம் விவசாயம் வெற்றி பெறுது ஒரு வருஷம் விவசாயம் போய்த்து போகுது எனவே நம்ம நம்ம வருமானம்ன்ற கணக்கில் எடுத்துக்க முடியுமா அப்போ விவசாய வருமானம் குடும்ப வருமானம் இதெல்லாம் வச்சு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன கிடையாது ரிசர்வேஷன் கிடையாது எம்பிசி அதுதான் மத்திய அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு வழக்கு நடந்துட்டு ஏன் இடஒதுக்கீடு அவனுக்கு இருக்கிற நியாயமான இடஒதுக்கீடை பிற்படுத்த சமூகத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து நீதிமன்றம் ஏண்டா கொடுக்கலன்னு கேட்டு உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு ஆனா இந்த வருஷம் நடைமுறைப்படுத்த மாட்டாங்களாம் எப்ப பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்கன்னு செய்யறதுக்கு ஒரு குழுவு எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அடுத்த கல்வியாண்டில் தான் அதை செய்ய முடியும் நீதிமன்றமே சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல் இந்த பாதுகாப்பு இருக்கிற இந்த சூழல்லையே இந்த பாடுன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் படிச்சுட்டு மேலே வந்துருப்பா படிச்சுட்டு மேலே வந்துட்டீங்கன்னா உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் எங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இடஒதுக்கீட்டுக்கிற அடிப்படையில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்காம இடஒதுக்கீட்டுக்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கான வாய்ப்பு கொடுக்காம உன்னுடைய திறனை வைத்துத்தான் ஒவ்வொரு ஆண்டும்னா அப்போ என்னுடைய கல்வி இருந்து வர்ற எனக்கு இடர்பாடுகள் இருக்குமே இடர்பாடுகளுக்கு யார் மார்க் கொடுப்பாங்க ஒருத்தன் பிறக்கும் போதே லைப்ரரியை பாத்துக்கிட்ட வீட்டுலயே எல்லா புத்தகம் இருக்கு தலைமுறை தலைமுறையாக அவன் வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்கிறான் அவனும் படிக்க வர்றான் நானும் படிக்க வர்றேன் ரெண்டு பேருக்கு சவால் ஒன்னா அப்ப ரெண்டு பேரோட ஆய்வுடைய மதிப்பீடு கொடுக்கும் பொழுது ஒன்றாம் மதிப்பீட்டு யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன் யாரு நல்லா பண்ணாலையோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திடுவேன் சொன்னா அப்ப யாரோட ஸ்காலர்ஷிப் நின்று போகும் யாரோட கல்வி உதவித்தொகை நின்று போகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆக மொத்தத்துல இந்த தேசிய கொள்கொள்கை நாம கேட்கிற அரசு கல்லூரி மூலமாக கட்டணம் இல்லாமல் எனக்கு உயர்கல்வி கொடுப்பியா நாம கேட்கிற பள்ளிக்கல்வி அரசு பள்ளி ஏற்கனவே இருக்கு காமராஜர் காலத்திலே தொடர்ந்து பள்ளி அது வந்து திராவிட இயக்கத்தில் அது திமுக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் இந்த ஐம்பது வருஷத்தில் அது வலுப்பெற்று இருக்கு ஆக பள்ளிக்கூடங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வசதிகளை மேம்படுத்து ஒவ்வொரு பள்ளி அருகமை பள்ளியாக குடு பள்ளிக்கூடத்துக்குள்ளே என்ன வசதி இருக்கணும் அத்திரியும் பள்ளிக்கூடம் என்பது என் ஊருனுடைய என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கட்டும் என் கண்ணுக்கு எதிராக பள்ளிக்கூடம் இருக்கட்டும் என் கண்ணுக்கு எதிராக புள்ள பிடிக்கட்டும் அப்போ ஒரு பள்ளிக்கூடம் நுழைஞ்சா எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரி வசதி இருக்குன்னா என் பிள்ளை என் வேனே போகணும் வேனே போகணும் விபத்துல என் பிள்ளை என் செத்து போகணும் என் பிள்ளை என் கண்ணுக்கு பக்கத்துல பாதுகாப்பா பிடிக்க மாட்டானா அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அத்திரிஞ்சு அதுதான் மகாத்மா ஜோதிரா புலே பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே கேட்டாரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் அரசு தன் பொறுப்புலையும் தன் செலவுலையும் தான் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க பெரும்பகுதி மக்கள் ஒவ்வொரு நாட்டில் எதில் படிக்கிறாங்கன்னு கேட்டால் அரசு செலவுல எங்கிற பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க பொது தான் படிக்கிறாங்க எனவே அரசு செலவுல நீ கொடு பள்ளிக்கூடத்தை தனியார்கிட்ட கொடுக்காத நீ நடத்த உனக்கு என்ன வரி வேணுமா இப்போ நீ வரி வசூல் பண்ணுறல்ல கல்விக்குன்னு ஒரு வரி பத்தலையா கேளு கொடுக்குறேன் கல்விக்குன்னு ஒரு வரிக்கையில் கொடுத்துட்டு போறேன் எவ்வளோ துட்டு உங்ககிட்ட இருக்கு எவ்வளோ துட்டு கொடுத்தா நீ இப்படி நடத்துவே சொல்லு அதை சொல்லாம நான் தனியார் தொண்டு உள்ளத்தோடு நடத்துவாங்க தனியாரை நான் ஊக்கப்படுத்துவேன்னு சொல்றதுக்கு ஒரு கல்விக் கொள்கை வேண்டுமா இந்த கல்விக் கொள்கை எதையுமே புதுசாக கொண்டு வரலைங்க ஏற்கனவே இருக்கிற அத்தனை சிக்கல்களையும் பெருக்குது ஏற்கனவே இருக்கிற கொஞ்ச நஞ்சு வாய்ப்பை கூட அழிக்குது எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டு ரெண்டு இரு இருபது இருபதை தமிழ்நாடு அரசு நிராகரிக்கணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கி வைத்திருக்கிற வருவான அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகம் அரசு பள்ளிகளை வலுப்படுத்தணும் அத்துணை குழந்தைகளுமே சமமான கற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லா குழந்தைகளுமே படிப்புல முன்னேறணும் அந்த குழந்தைங்க பத்தாவது முடிக்கட்டும் பத்தாவது முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க தொழில் செய்யணும்னு நினச்சா அந்த குழந்தைகளுக்கு தேவையான தொழில் கல்வியை கொடுங்க ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் கொடுங்க குழந்தை பருவத்திலேயே ஒருத்தனை தொழில் ஒரு குழந்தைக்கு தொழிலுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுக்கறது வேற மூட்டை தூக்குறது ஒண்ணும் தப்பு கிடையாதுப்பா வண்டி ஓட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா அதுவும் கண்ணியமான தொழில் தான்ப்பா அப்படின்னு தொழில் மீது கண்ணியத்தை உடல் உழைப்பின் மீது கண்ணியத்தை ஒரு குழந்தை உணரச் செய்வது அதுல எந்த விதமான ஆனால் குழந்தை பருவத்திலேயே ஒருத்தரை தொழிலாளியாக மாற்றுவது என்பதற்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நியாயமான அணுகுமுறை இல்லை அதுல இருக்கிற பாதகமான அம்சங்களை நிராகரிப்பதற்கு நாம் முன் வரணும் நம்முடைய அரசு பள்ளிகள் மூலமாக அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி அரசினுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி எல்லோருக்கும் சமமான கல்வி அத்தகைய கல்வியை வெளிப்படைத் தன்மையோடு பேசக்கூடிய கொள்கையைத்தான் நம்மால் ஏற்க முடியுமே தவிர மறைமுகமாக தனியாரை ஊக்குவிக்கின்ற இருக்கின்ற சமூக நீதியும் ஒழிக்கின்ற இருக்கின்ற பள்ளிக்கல்விக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்க இயலாது என்பதை நாம் அரசுக்கு உணர்த்த வேண்டும் அரசுடைய போக்கை மாற்ற வேண்டும் சமமான கல்வி கிடைக்க நாம் அத்துணை பேரும் போராட முன்வர வேண்டும் வர்க்க சிக்கல் இது ஒரு வர்க்க பிரச்சனையாக இதை நாம் பார்க்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று தலைமுறையை பாதிக்கக்கூடிய அளவு முப்பது வருஷத்துக்கு ஒரு மூன்று தலைமுறை வந்து ஒரு கல்வியை பாதிக்கிற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை நல்ல பாதிப்பாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய அக்கறை அந்த நாம் அரசிடம் அந்த கோரிக்கைகளை வைத்து அரசின் போக்கை மாற்ற வேண்டும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன்